சித்தார்த்த பூமி சீரியல் ஏப்ரல் 24 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, போலீஸ் அவசர அவசரமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம சித்தார்த்தை சொல்கிறாரு, எதுக்காக இந்த போலீஸ் விவரத்தை சொல்லாமல் போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, ஏதோ பொம்மி இறப்பு விஷயமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்கான், அதான் போகிறாங்க அப்படின்னு. அப்போ நித்ரா நேராக தமன்னாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தமன்னா கேட்குறாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு. அதுக்கு நித்ரா சொல்கிறாங்க, நீங்கள் மாட்டினா நானும் மாட்டின மாதிரி தான், அதனால தான் அந்த போலீஸை டைவர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு தமன்னாவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. நைட்டு திடீர்னு இடி இடிக்குது. பயங்கரமாக இடி சத்தம் கேட்டதோட வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பிடுறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ நம்ம தமன்னா யோசிக்கிறாங்க, அந்த கிணத்துக்கிட்ட தான் ஏதோ தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தமன்னா யோசிக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம பூமி ராணி யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது இங்கே, பூமி அக்காவோட ஃபோட்டோ வேற கீழே விழுந்து உடஞ்சி போச்சே அப்படின்னு. இன்னொரு பக்கம் தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இடியை இது வரைக்கும் நான் காதில் வாங்கினதே இல்லை, பக்கத்தில் ஏதோ இடி விழுந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கிணத்தை ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம தாமரை யோசிக்கிறாங்க, கிணடா இது, இப்படி ஒரு சத்தமாக இருக்குது, இதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வந்த மாதிரி தான், சரி தண்ணி குடிப்போம் அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்கு வராங்க பாட்டில் எடுத்துக்கிட்டு. அப்போ கிணத்துலேருந்து தண்ணி நேராக வீட்டுக்குள்ளே வருது. அப்போ தாமரை வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு நடந்து போகும் பொழுது அந்த தண்ணியில் காலை வச்சிட்றாங்க. அப்போ அந்த ஷில்பாவோட ஆவி தாமரையோட உடம்புக்குள்ளே புகுந்துருது. அப்போ டக்குன்னு தாமரை ஷில்பா மாதிரி மாறுறாங்க. அப்போ ஷில்பா சொல்கிறாங்க, என்னை கொண்டுட்டு இல்லை பூமி, இந்த குடும்பத்துக்காக உன்னையை நான் கொல்லாமல் விட மாட்டேன், இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு அங்கே உள்ள பெட்ரோலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு ரூம் வாசல்லையும் பெட்ரோலை ஊற்றுறாங்க. அப்போ நம்ம பொம்மி என்ன நினைக்கிறாங்கன்னா, ராணி என்ன நினைக்கிறாங்கன்னா, ரூமை விட்டு வெளியில் போய் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு கதவை திறக்க போகிறாங்க. ஆனால் கதவு பூட்டியிருக்கு. அப்போ ரூமுக்குள்ளே பெட்ரோல் வரதை பார்க்குறாங்க நம்ம ராணி. செம ஷாக் ஆகி, யார் இது பெட்ரோலை ஊற்றுறது, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க டக்குன்னு அந்த இடம் கொழுந்து விட்டு எரியுது. முக்கியமாக தாத்தாவோட ரூம், தமன்னாவோட ரூம் அப்படின்னு எல்லாருடைய ரூமும் கொழுந்து விட்டு எரியுது. ஸோ இதை பார்த்துட்டு தமன்னா கத்துறாங்க, யாராவது இருக்கீங்களா, யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ நம்ம சித்தார்த்த டக்குன்னு கிளம்புறாரு. கிளம்பி அதில் சாக்கு எடுத்து போட்டு கதவை அடித்து உடச்சி திறக்கிறாரு. அப்போ தாத்தாவோட ரூம்லேயும் சத்தம் வரதை பார்த்துட்டு ஓடி போய் தாத்தாவை காப்பாற்றுறாரு. அப்புறமா தமன்னாவை காப்பாற்றுறாங்க. எல்லாருமே திண்ணைக்கு வராங்க. வந்ததோடு நம்ம சித்தார்த்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி யார் பண்ணது அப்படின்னு. அப்போ வீட்டில் உள்ள எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. பார்த்தா தாமரையை காணோம். அப்போ நம்ம பொம்மி ராணி எங்கே பார்த்தாலும் தாமரையை தேடி பார்த்துட்டு மாடிக்கு போகிறாங்க. பார்த்தா டக்குன்னு நம்ம தாமரை கிணத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராணி கத்துறாங்க, அக்கா என்ன பண்ணுற, இங்கிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஓடி வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, தாமரை அக்கா கிணத்துக்குள்ளே விழ போகிறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வீட்டு கதவை திறந்தா வீட்டு கதவு லாக்கில் இருக்குது. அப்போ நம்ம ராணி வந்து ஜன்னல் வழியாக கத்துறாங்க, அக்கா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் தாமரை காதலையே வாங்கலை. அப்போ சித்தார்த்தி இப்படியே கதவை உடச்சி ஓடி போய் தாமரையை காப்பாற்றுறாங்க. தாமரையை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு, என்ன நடந்துச்சு, எதுக்காக போய் கிணத்துக்குள்ளே விழப்போனேன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு தாமரை சொல்கிறாங்க, என்ன கிணத்துக்குள்ளே விழப்போனேனா இல்லையே அப்படின்னு. அப்போ சித்தார்த்தி சொல்கிறாரு, ஷில்பாவோட இறப்பு தாமரையை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு.